வணக்கம் வணக்கம். ஏன்னா அவங்க எல்லாரையும் பார்த்தா நல்லா படிக்கிற பசங்க மாதிரி தெரியுறீங்க ரொம்ப. அதுவும் இந்த சவுண்டுக்கு அப்புறம் கிளீனாக தெரியுது, நல்லா படிக்கிறீங்கன்ட்டு. உங்களுக்கு படிப்பில் எந்த டவுட்டாக இருந்தாலும் ரெண்டு பேர்கிட்ட கேட்கலாம் இங்கே ஸ்டேஜில், ஒன்று மாக்காப்பா ஒன்று நான். சுத்தமாக படிப்பை பற்றி தெரியாத ரெண்டு பேர் தான் நாங்கள் தான் அது. ஆனால் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான், இதுதான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்லேயே சென்னை 20லேருந்து இனி வரைக்கும் ஒரு காலேஜில் ஃபஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணுறது. ஸோ ராஜலட்சுமி காலேஜ் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ரொம்ப ஹாப்பி. அது மட்டும் இல்லை, இது எதாவது காலேஜ் ஈவெண்ட் மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு பெரிய ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் மாதிரி இருக்கு. என்னப்பா இது, கட்சி மீட்டிங்? கட்சி மீட்டிங், கட்சி மீட்டிங்கா? ஸோ ரொம்ப ஹாப்பி. எதுக்காக இங்கே வந்திருக்கோம் தெரியல, சூதுகவும் 2 ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நீங்களாம் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் நாங்களும் இருக்கோம். பிகாஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படம், டெஃபினட்டாக இந்த படமும் அதை விட உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் ப்ரொடியூசர் சிவிகுமார் சார் முக்கியமான ஒரு விஷயத்தை கரெக்டாக சொல்ல சொல்கிறாரு, இந்த மே ரிலீஸ் இந்த படம். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் இட். டான்ஸா? டான்ஸ் கண்டிப்பாக இல்ல படத்தில் கூட சொல்ல ஆடுங்க ப்ரோ, நான் ஆடி நீங்கள் பார்த்தது இல்லையே ப்ரோ. ஈவெண்ட் நல்லா போயிட்டு இருக்கு, இப்போ தான் கிளாசிக்கல் டான்ஸ் வேறு முடிச்சதுன்னு சொன்னாங்க. நான் வரும்போதே உள்ளே என்னங்க போகுதுன்னா கிளாசிக்கல் டான்ஸ் நான் வெளியில் வெயிட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வேறு கிளாசிக்கலில் ஸ்ட்ராங்கு, நம்மளை பார்த்து ஆடுறவங்களுக்கு எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன். எதுக்கு? ஸோ அதுக்கு முன்னாடி 15 மினிட்ஸ் ஆனாங்க அவங்க. அப்படியா? இப்போ நான் வந்துட்டேன்ல, வீட்டுக்கே போயிருப்பாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹரிஷா ஜஸ்டின் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி அது டு பாய்ஸ் இன் தி Black ஷர்ட் இஸ் லைக் ஹைப்பிங் இட் சோ மச். அண்ட் மாமா டவுசர் வந்துச்சே. சோ இந்த லைன் சொல்லும்போதே தெரியும் சூதுகவும் மண். எல்லாரும் பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா பாத்திருப்பீங்க. சோ அதே மாதிரி சூதுகவும் 2 பாருங்க, பார்த்துட்டு அதோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக மூவி வந்திருக்கு. மெயினாக டைரக்டர் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் சிவி சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் சிவா வண்டர்ஃபுல் கோஸ்டார், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ காய்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க ஃபெஸ்டிவலை? ஓகே, எனிவேஸ் என்ஜாய் பண்ணுங்க, மூவி தியேட்டரில் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். சூதுகம் 1 மியூசிக் வந்து ஒரு கல்ட்டான ஆல்பம், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், எவ்வளோ ஃபேமஸான சாங்குன்னு. அண்ட் அதுக்கு நிகராக இதில் பண்ணணுன்ற ஒரு ப்ரெஷர் இருந்தது, பட் அதை ரொம்ப ஜாலியாக ஹேண்டில் பண்ணோம். ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கணும், அந்த 1 ஆல்பமோட ரெக்கார்டை சூதுகம் 2 ஆல்பம் ஒரே கேலண்டர் இயரில் பிரேக் பண்ணோம். ஸோ அப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே. ஐ திங்க் நான் அதிகமாக பேச விரும்பல, ஆல்பம் பேசுவோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ ஓகே. ஃபர்ஸ்ட் குருநாத் தீம். ஸோ சிவாசரோட கேரக்டர் பேர் வந்து குருநாத். ஸோ அவரோட தீம் வந்து நான் தான் பாடினேன். யா, சிங் 1 or 2 lines. உங்க அப்பனுக்கு பேப்பே, உன் பாட்டனுக்கும் பேப்பே. உங்க அப்பனுக்கு பேப்பே, பாட்டனுக்கு பேப்பே, மச்சானுக்கும் மச்சினிக்கும் எல்லாருக்கும் பேப்பே. தேங்க்யூ 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 கைஸ். என்ன பே, ஜிபேவா? ஃபோன்பேவா சார்? ஃபோன்பே தான் வச்சிருக்காரா? ஓகே, கராத்தே கார்த்திக் அவர்கள்ட்ட கொஞ்சம் எட்ட இருந்தே பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். கோமதி அக்கா, நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டேன்ல, இந்த கனகாம்பரம் பூ உனக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆக்சுவலாக 17 இயர்ஸாக ஃபீல்டில் இருக்கேன், இந்த ஒரு டைலாக் மட்டும் நான் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருப்பேன், ஓ உண்மையிலே நம்ம அவ்வளோ அழகாக இருக்கமா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூதுகோவும் 2, இதில் டைரக்டர் அர்ஜுன் சார் ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காரு.
ஸோ ஸ்டார்டிங்லேருந்து என்னுடைய கேரக்டரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கு. ஸோ டப்பிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தான் மெதுவாக டேரக்டர்கிட்ட பேசும்போது, ஸோ ஒரு ஒரு கேரக்டரை பற்றியும் டேரக்டர் வந்து ரிவீல் பண்ணார். எம்எஸ் பாஸ்கர் சார் அவருடைய கேரக்டர் ஒரு ஒரு ரெண்டு சீக்வன்ஸ் சொன்னாங்க. ஒரு ஒரு வாட்டியும் நான் வீட்டில் போய் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி கருணா சார், ராதாரவி சார், சிவா சார், இதெல்லாம் சொல்லவே வேணாம். நீங்கள் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பீங்க, அதுக்கு 100% கேரண்டி. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, இது வரைக்கும் நிறையா லான்ச் நடந்திருக்கு, நாங்களே மேலே வந்து நாங்களே பண்ணுறது ரொம்ப எங்களுக்கு பெரிய விஷயமா இல்லை. ஸோ நாங்கள் வந்து இந்த காலேஜ்லேருந்து ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் மேலே சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, ஸோ அதனால் எனிபடி ஃப்ரம் தி இல்லை எனிவே ஃபியூச்சரில் பெரிய ஆளாக போகிறீங்க, எங்கள் ஸ்டேஜ்லேருந்து ஆன மாதிரியே இருக்கட்டும். ஸோ வி ரிக்வெஸ்ட் இந்த சைட்லேருந்து ஒருத்தர் இந்த சைட்லேருந்து ஒருத்தர் லான்ச் பண்ணுறதுக்காக கூப்பிட்றோம். ப்ளீஸ் கம் அப். ஒன் பாய் அண்ட் ஒன் கேர்ள். ஆ அவன் வாமா, நீதாம்மா நடுவாக வச்சுக்கிறேன் வா. இல்லைம்மா பேசிகிட்டே இருக்கும்போது வந்துட்டாங்க. ஓகே, இப்போ ஒரே ரிக்வெஸ்ட் தான், அவங்க ரெண்டு பேர் மேலே வந்தோடனே இவங்க இந்த காலேஜ் தானா அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம். ஓகேவா? ஏன்னா கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க ஆல்ரெடி. வாப்பா வாப்பா, இவர் இந்த காலேஜ் இல்லையா? இந்த காலேஜ் தானா? ஓகே ஓகே மேடம், எங்க வாங்க வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ guys, give it up for the team. thank you so much, love you all. thank you bye. தம்பி எல்லாரும் அப்படியே ஒரு டார்ச் லைட் மட்டும் ஒன்று அடிக்கலாம், இந்த ஃபோட்டோ ஒரு வேறு மாதிரி ஒரு வைரல் ஆகி விட்டுடலாம். சூப்பர்மா.